ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஹார்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் விலங்குகளோட வயிற்றில் கிடைச்ச ரொம்பவே வித்தியாசமான பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ ரொம்பவே அமேசிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற அமேசிங்கான வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். காயின்ஸ் அண்ட் பில்ஸ். பொதுவாக நாய்ங்கள்லாம் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாட்டை மேக்சிமம் சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனால் அதுங்க கரன்சி நோட்டுகளையோ பில்லுகளையோ சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்படி தான் 9 வயசான அசிங்கிற நாய் ஓனர் வீட்டில் ஒரு கவர்க்குள்ள இருந்த 400 பவுண்ட் கரன்சி நோட்டுகளையும் பில்லுகளையும் சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாயை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அது சாப்பிட்ட எல்லா கரன்சி நோட்டையும் ஒரு வழியாக வெளியில் எடுத்துட்டாங்க. அப்படி அந்த நாய் என்னென்னலாம் சாப்பிட்டுருந்துச்சுன்னா 8 20 பவுண்ட் கரன்சி நோட்டுகளையும், மீத 130 பவுண்டுக்கு வேற வேற கரன்சி நோட்டுகளையும், ஒரு 25 சென்ட் காயினையும், அப்புறம் சில பில்லுகளையும் முழுகிருந்துச்சு. காட்ச் பேடிங். நாய்கள் கண்டதை கடிச்சிழுத்து விளையாண்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதுங்க கடிச்சிழுத்து விளையாண்ட எல்லா பொருளையுமே சாப்பிட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்படி தான் லீ வளர்த்த ஜெமிங்கிற நாய் கொஞ்ச நாளாகவே யார் கூடயும் விளையாடாமையும் சாப்பிடாமையும் இருந்திருக்கு. இதனால பயந்து போன லீ ஜெமியை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிருக்காரு. ஜெமியை செக் பண்ண டாக்டர்ஸ் அதோட வயிற்றுக்குள்ள ஏதோ அன்வான்டான பொருள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாய்க்கு டயக்னோஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதோட வயிற்றுலேருந்து சுமார் 2 கிலோ வெயிட்டுக்கு சோஃபாவோட பஞ்சு எடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் டைமண்ட். பொதுவாக சில நாய்களுக்கு எது கீழே விழுந்தாலும் அதை உடனே போய் கவிக்கிற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி தான் பார்க்க அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிருக்க இந்த டாகை ராக் வெளியில் இருக்கிற நகையை ரிப்பேர் பண்ணுற ஒரு கடையோட ஓனர் பெட்டனிமலா வளர்த்துக்கிருக்காரு. இந்த கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் $20,000 மதிப்பு இருக்கிற இந்திய ரூபாயோட மதிப்பு படி கிட்டத்தட்ட 15 லட்சம் இருக்கக்கூடிய 3 கேரட் டைமண்டை தவறுதலாக கீழே விட்டுட்டாரு. கீழே விழுந்த டைமண்டை ஏதோ அந்த நாய்க்கு போட்ட பிஸ்கட்டை நினைச்சு உடனே வந்து அதை கவி முழுங்கிருச்சு. லக்கிலி அந்த காஸ்ட்லியான வயிறை 3 நாளைக்கு அப்புறம் அந்த நாயோட இயற்கை வழியாக வெளியில் வந்துருச்சு. கட்லரி. நாய்கள்லாம் புத்திசாலியான அனிமல்ஸில் ஒன்று. ஆனால் இந்த நாய்களுக்குமே சில நேரத்தில் கட்லரிக்கும் சாப்பாடுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடுது. இப்படி தான் பிறந்த 5 மாசமே ஆன டிஸ்டின்கிற நாய் அது என்ன நினச்சிச்சோ தெரில வேகமாக ஓடி வந்து டைனிங் டேபிள் இருக்கிற ஒரு கட்லரியை சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் அந்த நாயோட ஓனர் அந்த நாயை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஒரு வழியாக அதோட வயிற்றில் இருந்த கட்லரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி தான் பிறந்து 12 வாரமே ஆன மேசிங்கிற நாய்க்குட்டி கிச்சனில் இருக்கிற 8 இன்ச் கிச்சன் நைஃபை முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டாக்டர்ஸ்லாம் போராடி அந்த நாயோட வயிற்றில் இருந்த கிச்சன் நைஃபை ரொம்பவே சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நாய் மறுபடியும் குறும்புத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக தான் இருக்கு. திரும்பவும் இது மாதிரி தான் கேத்தரின் ஸ்மித்தோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாய்க்குட்டி ஸ்பூனை முழுங்கிட்டதாக கொண்டு வந்தாங்க. கேத்தரின் ஸ்மித் கேமராலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கருவியை வச்சு அந்த ஸ்பூனை ரொம்பவே சேஃபாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே உங்கள் வீட்லையும் ஸ்பூன், கத்தி, கட்லரி இந்த மாதிரியான பொருட்களை குழந்தைங்க கைக்கு எட்டுற மாதிரி மட்டும் இல்லாமல் டாக்ஸுக்கும் எட்டாத மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான சம்பவம் உங்கள் வீட்லையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெட்டிங் ரிங். பார்க்க அழகா இருக்கிற நாய்களில் புல்டாக்கும் ஒன்று. இந்த மாதிரி தான் டக்ஸுங்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் புல்டாக் அந்த நாயோட ஓனரான ஜெசிகா கையில் இருந்த வெட்டிங் மோதிரத்தை கையை நக்கரேங்கிற பேரில் எதிர்பாராத விதமாக முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டாக்கை தூக்கிட்டு போய் ஸ்கேன் பண்ணி அந்த மோதிரம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இனிமா கொடுத்து தான் அந்த வெட்டிங் ரிங்கை வெளியில் எடுத்தாங்களாம். பிங்க் குஷன். பொதுவாக ஜெர்மன் செஃபர்ட் நாயெல்லாம் ரொம்பவே இன்டெலிஜென்டானது. அதனால தான் அதுங்களெல்லாம் ரொம்பவே ஈஸியாகவே சில ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்காக ட்ரெயின் பண்ணிட முடியும். ஆனால் இந்த மைலோங்கிற ஜெர்மன் செஃபர்ட் நாய் என்ன நினைச்சிச்சோ தெரில ஓனர் வீடு க்ளீன் பண்ணிக்கிருக்கும் போது கீழே கிடந்த பின் குஷனை அப்படியே முழுங்கிருச்சு. இதனால அதோட தொண்டைக்குள்ள நிறைய பின்கள் போய் சிக்கிக்குச்சு. இந்த பின்னெல்லாம் நாயோட உடம்புக்குள்ளேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டாக்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஃபிஷிங் இயர். பொதுவாக தூண்டில் போட்டு பிடிச்ச மீனை அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதோட வாயில் ஏதாச்சும் பூக்க மாட்டிருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி டாக்ஸ்க்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி தான் ஒருத்தர் தான் மீன் பிடிக்க போகும்போது அவரோட நாயும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆனால் அவரோட நாய் தூண்டில் மாட்ட மீனை அப்படியே ஹூக்கோடையே சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் அந்த நாயை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர்ஸ்லாம் அதோட தொண்டையில் செக்ன ஹூக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸ்னேக்ஸ். பொதுவாக பைத்தன் பாம்புகள்லாம் பசியாக இருந்துச்சுன்னா அது கண்ணில் பட்டதை வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் குயின்ஸ்லாண்டில் இருக்கிற ஒரு 12 அடி பைத்தன் பாம்பு வெளிநாடுகளெல்லாம் குளிருக்காக பொதிக்கிற எலக்ட்ரிக்கல் பிளாங்கெட்டை பார்த்து அதுக்கு என்ன தோணுச்சோ தெரில அதை போய் சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் சர்ஜரி பண்ணி அதோட உடம்புல இருந்த எலக்ட்ரிக்கல் பிளாங்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க.
இது மாதிரி தான் ஆஸ்திரேலியன் ரெஸ்கியூ டீம்னால காப்பாற்றப்பட்ட ஒரு பைத்தன் பாம்பு பாவம் கண்ணு கட்டுற அளவுக்கு பசியில் இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு டெடிபியர் பொம்மையை போய் சாப்பிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டு பாம்போட வயிற்றுல இந்த டெடிபியர் பொம்மையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி இன்னொரு பசியான பைத்தன் பாம்பு முட்டை நினைச்சு ரெண்டு கோல்ஃப் பாலை முழுங்கிருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் அந்த பாம்போட உடம்புக்குள்ள அந்த பாலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பாம்பு இந்த பார்பிக்யூல கறியெல்லாம் திருப்பி போற இடிக்கு இருக்குல்ல, அது மேல கறி வாச அடிக்குதுன்னு அதை போய் முழுங்கிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பாம்பு கீழே கிடந்த சாவி கொத்தை பார்த்து அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதை போய் முழுங்கிருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் இந்த ரெண்டு பாம்போட உடம்புல இந்த பொருட்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே அமேசிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இது மாதிரி அமேசிங்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு வரும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.